என் உள்ளங்கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, 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 சாபம் தங்காது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிஜம் தொலைக்காட்சியின் விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகளின் புஸ்தகம் 26:2 கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, சாபம் தங்காது அப்படின்னு வசனம் சொல்கிறது. இந்த நாளில் கூட உங்களுக்கு நேராக இந்த வேத வசனம் வருகிறது, சாபம் தங்காது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கிறதா? சாபம் தங்காது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன அன்னார் சபிச்சிட்டாங்க, இன்னார் சபிச்சிட்டாங்க, அன்னார் சாபம் போட்டாங்க, இவங்க சாபம் போட்டாங்க, அந்த சாபம் பழிச்சிருமோ அப்படின்னு நான் பயத்தில் இருக்கிறேன் அப்படி சொல்கிற நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். வேதவசனம் சொல்லுகிறது, சாபம் தங்காது என்று வேதவசனம் சொல்லுகிறது. உங்களுக்காக எனக்காக நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிறுவையிலே ஜீவனை கொடுத்து, ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து, மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து சாபத்தை வென்றிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அதனால தான் வேதவசனத்தின்படி பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, சாபம் தங்காது. பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? ஒரு சின்ன வாக்குவாதத்தில் அவர் அன்னார் என்ன சாபம் போட்டாங்க, பழிச்சிருமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? வேதவசனம் சொல்லுகிறது, சாபம் தங்காது. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, சாபம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க போட்ட சாபம் உங்கள் மேலே உங்கள் வீட்டில் வந்து தங்காது. சரி, அதனால் நீங்கள் இதை குறித்தும் பயப்படாதங்க. சரியா, ஒரு ஆள் விடுகிற சாபம் தங்காது என்று வேதவசனம் சொல்லுதே அப்படின்னா, அது எப்படி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது? இன்னும் ஒரு சில பேர் ஒரு ஆளுக்கு சில ஆளுக்கள் விட்ட சாபம் பலிச்சிருதே, ஆனால் வேதவசனம் சாபம் தங்காதுன்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா, எந்த சாபம் தங்காது என்று சொல்லி இந்த வசனத்தில் அழகாக ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காது. அப்படின்னா காரணத்தோடு இட்ட சாபம் என்ன செய்யலாம்? தங்கலாம். அதுதான் அந்த அர்த்தம். வசனம் சொல்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, மற்றவர்கள் உங்களையும் என்னையும் சபிப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய நடவடிக்கை இருக்கிறதா? இன்னைக்கு அதை மாற்றிக்கொள்வதற்காகத்தான் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. காரணம் இல்லாமல் சும்மா சபிச்சுட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதங்க, அது தங்காது. ஆனால் நம்மை மற்றவர்கள் சபிப்பதற்கு நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய கிரியைகள் காரணமாக இருக்கிறதா? இன்னைக்கு யோசித்து பார்க்க கர்த்தர்களை அழைக்கிறார். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படின்னா, இனி என் வாழ்க்கையில் என் காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து இந்த வார்த்தையின்படி உங்களுடைய காரியங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மற்றவர்கள் சபிப்பதற்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு காரியம் அவர்களை பாதிக்கும் பொழுது அவர்கள் சாபம் போடுறாங்க, அப்படி தானே? யாராவது ஒருத்தர் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு நம்முடைய காரியங்கள் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க? சாபம் போடுறாங்க. நம்முடைய காரியங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய பார்வைகள் இன்னைக்கு மற்றவர்கள் சபிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், எந்த தப்புமே செய்யலை,
என்ன காரியத்தில் ஈடுபடலாம், ஆனால் காரணம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்னை சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, என்னை தூசிச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படி நீங்கள் நிறைய நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்களா? நான் வாயே திறக்கலை, நான் பேசவே இல்லை, ஆனால் நான் பேசுகிறதா சொல்லி என்னை காரணம் இல்லாமல் சபிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? வேலை பார்க்குற இடத்துல கூடி கூடி பேசுவாங்க, நான் பேசவே இல்லை, நான் வாயை திறக்கவே இல்லை, ஆனால் காரணம் இல்லாமல் என்னை பிடிச்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதங்க, வசனம் தெளிவாகி சொல்லுகிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. இந்த வசனத்தை பிடிச்சிடுங்க. எனக்கு இவ்வளோ பேர் சாபம் போட்டிருக்காங்க ஐயா, இவ்வளோ பேர் என்னை தூசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் எனக்கு விரோதமாக கூடி கூடி கூட்டம் கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க, கவலைப்படாதங்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. அவங்க வேணால் வாய் வலிக்க பேசிட்டு போகலாம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் காரணத்தோடு அவர்கள் சபிப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, நம்முடைய நடவடிக்கை இருக்கக்கூடாது. இந்த நாளில் கூட நம்மை மாற்றிக்கொள்வதற்காக இந்த விசேஷித்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருது. பயப்படாதங்க, கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அவர் சாபமானார், கல்வாரி சிலுவையிலே சாபமாயிருக்கிறார், அதனால் அந்த சாபம் உங்கள் மேலே அது தங்காது. சரியா? கர்த்தருக்கு பிரியமாய் நடங்க, மற்றவர்கள் சபிப்பதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய காரியங்கள் செயல்கள் இல்லாதபடி நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சாபம் இல்லாதபடி கர்த்தர் நம்மை செழிப்பான பாதையில் நடத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த வார்த்தையை பிடித்துக்கிடுங்க, இதன்படி நீங்கள் நடங்கள். எதை குறித்தும் பயப்படாதங்க, மற்றவர்கள்ட்ட சாபத்தை குறித்து பயப்படாதங்க, கர்த்தர் எனக்காக சாபமாயிருக்கிறார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணி ஒரு ஜெயமான பாதையில் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் கூட சாபம் தங்காது என்ற வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகள் அநேகர் அநேகரை குறித்து சபித்ததுனால, சாபம் போட்டதுனால சோர்ந்து போய் கலங்கி போய் கண்ணீரோடு கூட பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்ற வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகளை நீங்கள் சாபத்துக்குள்ளாக நடத்தாதபடி, அந்த சாபம் அவர்களிட்ட சாபம் பிள்ளைகளுடைய இல்லத்துக்குள்ளே உள்ளத்துக்குள்ள வந்து தங்காதபடி என் ஆண்டவர் நீர் மாற்றி போட போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகள் வாழ்ந்திருக்கும்படியாக, நாங்கள் செழித்திருக்கும்படியாக எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உண்மையில் வந்தது. இந்த நாளில் கூட எங்களுக்காக சாபமான நீர் ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திருக்க செழித்திருக்க பண்ண போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், நம்முடைய நன்மையும் கிருபையும் பிள்ளைடைய வாழ்க்கையில தொடரட்டும். இதிலும் பெரிதானவைகளை இன்றைக்கு பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, யார் சாபமிட்டாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படாதங்க. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் உங்களுடைய வாழ்க்கையில இனி தங்காது. காட் பிளஸ் யூ.